ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சித்த டெய்லி சின் நியூஸ். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் எக்கச்சக்கமான சினிமா நியூஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப். இந்த படம் வந்து நாளைக்கு வேர்ல்டு வைட் தியேட்டர்கள் ரிலீஸ். இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது இல்லாமல் ப்ரீமியர் ஷோவில் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா நிறைய சண்டை காட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உரியடி விஜயகுமார் இவர் வந்து நல்ல படம் கொடுத்துருக்காரு ஆல்ரெடி. உரியடி 1 & 2 இந்த படத்தில் இவர் நடிக்கிறார் லீடாக. டேரக்ஷன் வந்து அப்பாஸ்ங்கிற ஒரு பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி பார்ட் 2. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து 14 ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அஜய் ஞானமுத்து ஃபர்ஸ்ட் பார்ட் டேரக்ட் பண்ண, அவரே தான் இந்த படத்தையும் டேரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு சாம் சியஸ் தான் இசையமைக்கிறாரு. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கியூரியாசிட்டி ரொம்ப ஹை அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதுக்கடுத்து சப்தம், இந்த படத்துலேருந்து ஒரு போஸ்டர் எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரம் படத்தை இயக்கின அறிவழகன் அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஆதி பின்செட்டி அவர் தான் வந்து இந்த படத்தில் லீடாக பண்ணுறாரு. இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் தமன். அந்த காம்போ ஒரு ஈரம் காம்போ அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி, இந்த படம் வந்து நாளைக்கு வேர்ல்டு வைட் தியேட்டர்கள் ரிலீஸ். இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோலே இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்தது. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான சப்ஜெக்ட் இது. கீர்த்தி பாண்டியன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் பண்ணுறாங்க. அவங்க நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து வேர்ல்டு வைடு December 29 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைரி பாகம் 1. இந்த படத்தோட ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட் என்னென்னா இந்த படத்தோட டீசரில் ட்ரெய்லர் 16 ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி இருக்குது, அது உண்மையா அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் ரவி அவரோட ஒரு படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதாவது நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அதான் ஒரு போஸ்டர் மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வசந்த் ரவி அவரோட படம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட், இந்த படத்தில் வந்து யோகி பாபு லீடாக பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து சிம்புதேவன் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் ஃபுல்லுமே கடலை சுற்றி நடந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபுல்லுமே லைவாக அந்த கடலை சுற்றி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. துபாயில் வந்து டீசர் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் விடாமுயற்சி ஷூட்டிங்கில் வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அந்த டீமே சொல்லலாம். அர்ஜுன் வந்து இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்ட் பண்ணுறாரு, ஆரவ் பண்ணுறாரு. ஸோ அந்த டீம் வந்து ஒரு போஸ்டர் ஆரவ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் சோஷியல் மீடியாவில். அது செம்ம வைரலாக போயிட்டுருக்கா தான் பார்க்குறீங்க. அதுக்கடுத்து அயலான் படத்தில் அயலான் கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது சித்தார்த் அப்படின்னு சொல்லி அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அயலான் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் இது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகன், இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் December 22 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ட்ரைலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோ, இந்த படம் வந்து தியேட்டர்களில் சம பிஸ்னஸ் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் ஆஃப் தி இயர்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ரேட்ஸை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுதுங்க.